வெல்கம் டு ஜாஸின் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி ஒரு 3 பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். இது ஃபுல் க்ரீம் மில்க், அப்புறம் சுகர், வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய ஸ்பூனாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கலர் மாறினோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனை வச்சுக்கலாம், அதில் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வீட் ஃப்ளோரை ஊற்றிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை ஊற்றிடலாம். கோதுமை மாவு ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க, இல்லைன்னா பிடிச்சிடும். இப்போ கொஞ்சம் பால் நல்லா வத்திருச்சு, நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சுகர் நல்லா கரையணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது கூட நம்ம ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸியில் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஐஸ்கிரீம் பாக்ஸ்க்கே எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க மிக்ஸை ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி ஒரு 3 ஹார்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் ஆட் பண்ணதுனால நம்ம வந்து இன்னொரு அட்டி அடித்து எடுத்துக்கணும் மிக்ஸியில் போட்டு. அப்படின்னா தான் நல்லா க்ரீமியாக வரும். இப்போது ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்க்கலன்னா உடனே போய் பார்த்துருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருக்கலாம். இப்போ நல்லா அரைச்செடுத்தாச்சு, நல்லா முறை வர மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ அதே பாக்ஸில் நம்ம ஊற்றிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு குறைஞ்சது 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 8 hours ஆயிடுச்சு, நான் எடுத்து பார்க்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு குழம்பு கரண்டியை வச்சு எடுத்துடலாம். செமையாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை ஒரு குறைஞ்சது 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 8 hours ஆயிடுச்சு, நான் எடுத்து பார்க்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு குழம்பு கரண்டியை வச்சு எடுத்துடலாம். செமையாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். Thank you.